ஜாக்கி சினிவாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் டாப் டென் தரவரிசைக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்போம் இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது பின்னணியில் வரக்கூடிய தகவலாக இருக்கட்டும் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவ்வளோ தகவல் சேகரித்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதற்கான அங்கீகாரமாக நீங்கள் தொடர்ந்து வந்து லைக்கும் அதற்கான கமெண்ட்டும் நீங்கள் போட்டுனதுக்கு ரொம்ப நன்றி நம்ம உலகில் வந்து நிறைய இயக்குநர்கள் சிறந்த நடிகர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வரோம் இப்போ கூட வந்து நம்ம வந்து தமிழில் இருக்கிற இயக்குநர்களை பற்றியும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதற்கு நீங்கள் கொடுத்து வரும் மாதருக்கு முக்கிய நன்றி இன்னைக்கு நாம் ஹாலிவுட் நடிகரான பிராட்ஃபிட் அவர்களோட பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவருடைய சிறந்த பத்து திரைப்படங்களுடைய தரவரிசை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை சார் நான் இப்போலாம் வந்து லைக் போட்டுவிட்டு தான் பார்க்கவே போகிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ரைட் நம்ம இப்போ வந்து பிராட்ஃபிட்டோடைய தரவரிசையை பார்க்க போகின்றோம் ஸ்டேடியூன் ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி எழுதிய உப்புக்காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரும் யாழ்நீ ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் வில்லியம் பிராட்லி பிராட்விட் என்ன பிராட்விட்னு சொல்லிட்டு வேற பேர் சொல்றீங்க இல்லை அவர் பேர் ஃபுல் நேம் அதுதான் அவர் பிராட்விட்னு சுருக்கி வச்சுக்கிட்டாரு பிராட்விட் வந்து உலகிலேயே கவர்ச்சிகரமான ஆண் அப்படின்ற பட்டியலில் பிராட்விட்டுக்கு ஒரு இடம் இருக்குது

செலவு பண்ணி நூற்றி நாற்பத்தேழு வெளியிடம் வந்து இந்த திரைப்படம் வந்து சம்பாரிச்சது இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்ஃபிட் அண்ட் ஜூலியர் அப்ட்ஸ் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆனால் சின்ன சின்ன குற்ற செயல்களை ஈடுபடுறாரு யார் நம்ம பிராட்விட் லவர் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுட்டு என்கிட்ட வராத முதல்ல அந்த வேலைலாம் விட்டுவா பொழுது நம்மால் வந்து ஒரு பழங்கால ஒரு துப்பாக்கியை வந்து கேரிஓவர் பண்ணிட்டு போகிற ஒரு வேலையை வந்து பார்க்குறாப்பில அதனால் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை அதில் தான் வெளியே வந்தேன்னா லவரோட சேர்ந்தேன் அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் இப்படி ஒரு கதை ஒன்று வந்தது அதாவது ரெண்டு லவர்ஸ் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நினைவுகள் வந்து அவங்களை எப்படி ஒன்றா சேர்க்கும் அப்படின்றது தான் நினைவுகள்லாம் என்ன நம்ம நினைக்கிற நம்ம நம்ம மைண்டில் இருக்கிறதே வந்து அவர் வந்து கதாபாத்திரங்களாக உழவு விட்டு சேர்க்கறது எப்படின்னு சொல்லியிருப்பார் அது பேர் தான் வந்து அன்பே ஆர்வீரேன்னு படம் பேர் எச்ஜே சூர்யா பண்ணியிருப்பார் இந்த படம் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து அவங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்களோ ட்ரெஸ் பேக் எடுத்து போடுறதுலேருந்து மேலேருந்து திட்டுறதுலேருந்து திட்டுறதுலருந்து ஒரு காட்சி இருக்கும் அதாவது வந்து ஜூலை இடம் சோம் இந்த இடத்து விட்டு நீ போயிடு அப்படின்னு கற்றுவாங்க நான் போயிட வேண்டிய ஆனால் நான் அங்கே தான் இருப்பேன் நான் எங்கே போனாலும் உன் மனசில் நிற்பேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு வரலையா அதையே ஒரு வந்து கான்செப்ட் எடுத்துன்னு ஒரு படத்தை பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படியே எடுத்த படம் இல்லை அந்த போர்ஷன் அந்த லவ் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணது தான் வந்து அன்பே இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நகாசவெல்லாம் பண்ணி நம்மளை ரசிக்க வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பார் இந்த கதை வேறு அந்த கதை வேறு தான் ஆனால் கான்செப்ட் வந்து ஜே சூரிய எடுத்திருப்பார் ரைட் இப்போ பிராட்ஃபிட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வில்லியம் பிராட்லி பிராட்ஃபிட் இது அவருடைய நீளமான பெயர் உண்மையான பெயர் இயற்பெயர் ஆனால் அவர் வந்து பிராட்ஃபிட்னு சுருக்கி வச்சுக்கிறாரு அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் வந்து பிறகுறார் இன்றைக்கி பத்தாய் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வயசு ஆகுது இவங்க அம்மா வந்து ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்பா வந்து சரக்கு லாரியோடய ஓனர் இது அம்மா அப்பா வந்து சரக்கு லாரியோட ஓனர் ஸோ அதன் பிறகு வந்து அவர் வந்து ஸ்கூல் டேஸ் அப்படியே போகுது ஸ்கூல் டேஸில் என்னென்னா எல்லாத்துலேயுமே அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு மியூசிக்கா கூடுறா பிராட்ஃபிட் அப்படின்றாங்க பேச்சு போட்டியா கூப்பிட்றா பிராட்ஃபிட் அப்படின்றாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து தன்னை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிறார் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிறு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிற அந்த மாணவர்கள் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் பிற்காலத்தில் வந்து அந்த கைத்தட்டலும் அந்த திறமைக்கான அங்கீகாரத்தையும் அவங்க வந்து வயதிலே பெறும்போது நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற நினைப்புக்கு வந்து அது வந்து உத்வேகமாக இருக்கும் நானும் அப்படி தான் வந்திருப்பேன் ஒரு பெரிய ஆளாக ஒரு டைரக்டராக ஒரு பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டிய ஆள் தான் நானும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாம ஒரு ஸ்கூலில் நான் படிச்சிட்டேன் வச்சுக்கா சும்மா அப்படி சொல்லிக்க வேண்டியதான் உண்மையாக எனக்கு வந்து இவ்வளோ நேரம்லாம் நான் பேசுகிற ஆள் தான் ஆனால் இவ்வளோ நேரம் இப்படிலாம் வந்து ஒரு கோர்வையாக பேசுவேன் அப்படின்னு நான் நினச்சி கொடுப்பாங்க அது வந்து திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சிறு வயதில் உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி கட்டுரை போட்டு தோக்குது தோக்குது ஜெயிக்குது அது வேறு விஷயம் குழந்தை அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தை அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு ஆகி பெரிய அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நம்ம இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் ரைட் ஸோ இப்படியாக இருக்கப்பட்ட பிராட்ஃபீட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரியில் வந்து அவர் வந்து ஜேர்னலிசம் படிக்கிறார் ஆனால் இதழியல் படித்தாலும் அவர் வந்து ஆசை என்னென்னா நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் இருக்குது யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நடிப்பு மேலே வந்து அதுவும் அதான் அதில் வந்து நடிப்போன்னு ரெண்டாவது ஒரு விளம்பரத்துறை மீது அவருக்கு வந்து ஆர்வம் அதிகம் ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு முடிவு பண்றாரு நம்ம வந்து சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாயம் வந்து கிளம்பிடுறோம் வேறு யாராவது செய்வாங்களா ஏன்னா ஒரு வாரம் இருந்துட்டு தான் போக அந்த பட்டத்தை அந்த வச்சு நான் என்ன பண்ணுறது பேப்பரை வச்சு என்ன பண்ணுறது நான் ரொம்ப நாற்களை வந்து வீணாக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கிளம்புற அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து நான் கிளம்பிருக்க மாட்டேன் எப்பயுமே வாய்ப்புகளை வந்து நம்ம தான் தேடி போகணும் சார் நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்து நடிங்க சார் அப்படின்னு யாரும் கூட போகிறதில்லை ஸோ அதனால் நானாக வாய்ப்புகளை தேடி போய் நடிப்புகளில் போய் சேர்ந்தேன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கக்கூடிய நடிப்புகளில் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரைட் ஸோ இது போதும் இந்த படத்துக்கு நம்ம அடுத்த படத்தில் இன்னும் சுவையான விஷயங்கள் பேசுவோம் ஸோ அடுத்ததாக ஒன்பதாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட் ஜோ பிளாக் நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்த இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் டூ இது வந்து ஒரு ஃபேண்டசி லவ் ட்ராமா ஃபில் ஏங்க ஃபேண்டஸி லவ் ட்ராமா ஃபில் அப்படின்னா அந்த கதையே வந்து வித்தியாசம் மரணம் இருக்குல்ல அந்த மரணம் வந்து மனித உருவில் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது வடிவில் வந்தது ரைட் மங்கை என்னும் வடிவில் வந்தது இல்லையா இங்கே மங்கை இல்லாமல் பையன் வடிவில் வருது அந்த பையன் வடிவில் வந்த அந்த மரணமானது இருக்கிறதுலே ரொம்ப பணக்கார டுடுவான ஒரு ஆள்கிட்ட வந்து அது போது அவரு தான் டாம் ஆக்கின்ஸ் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது ஸோ அந்த மரணம் வந்து இந்த மனித வாழ்க்கையை பற்றி அறிஞ்சிக்கலாம்னு வந்துட்டு கடைசியது காதலில் உந்தது எல்லோரும் மாரியும் காதல் வந்ததுக்கப்புறம் இந்த மரணம் இன்னவாச்சு ஏதாச்சு சும்மா டாக்டர் மரணம்னு ஒன்று வந்து வந்து தான் பொண்ணை லவ் பண்ண விட்டுருவோம் அது கற்பனை கதை தான் நிறைய விமர்சனங்கள் இந்த திரைப்படம் வந்து சந்திச்சுது ஓகேவா ஸோ இதுதான் கதை இது வந்து கற்பனை கதையாக இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் இந்த படம் சந்திச்சுது படம் வந்து ரொம்ப லென்த்துன்னு நானுங்க ஆனாலும் கவனிக்க வைச்சார் யார் நம்ம பிராட்ஃபிட் முக்கியமாக அதில் ஒரு செக்ஸின்னு ஒன்று இருக்குது அந்த அந்த பாடி ஷேப்பு இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம் உலகின் வாணகன் பட்டம் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதுணையாக இருக்குன்னு வச்சுக்காங்களா படம் மூணு மணி நேரம் அப்படின்னும்போது அப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ரெண்டரை மணி நேரத்துக்குலாம் எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் இந்த படத்தை கழிவு கழிவு ஊற்றினாலும் இந்த படம் வந்து பிராட்ஃபிட் வாழ்க்கை தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதுல ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபிலிம் கரியர் பக்கம் போலாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவோம் பிராட்ஃபிட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பி போயிட்டார் இந்த ப இந்த பட்டயமாக பட்டயத்தையோ இல்லை அந்த பேப்பரையோ வச்சு நான் ஒன்றும் பிடுங்க இல்லை பட் எனக்கு வந்து படம் பண்ணணும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்து போச்சு அதற்கான முயற்சிகள் ஈடுபடுறேன்னு போகிறாரு கார் ஓட்டுநராக இருந்து எல்லா வேலையுமே செய்கிறார் எந்த வேலையெல்லாம் கிடையாது அதெல்லாம் செய்கிறார் உதாரணத்துக்கு ஒரு பேட்டியில் கூட ரகுமான் சொன்னார் நான் வந்து சின்ன வயசில் வந்து அப்பா இறந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது கார் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுனேன் ஏன்னா நான் தங்கச்சிங்களாம் இருக்கிறாங்க அம்மா வீட்டில் பெரிய பையன் நான் சப்போஸ் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுனா கூட கார் ஓட்டியாவது என் குடும்பத்தை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்து அப்படின்னா அது மாதிரி கார்லாம் ஓட்டி தான் அவர் வந்து சம்பாரிச்சு அப்படி அப்படியே பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நடிப்பு கல்லூரியெலாம் படித்தார் படிச்சுட்டு துண்டு தூக்குடாதாரங்கள்லாம் நடிக்க ஆரமித்தார் அது மிக முக்கியமான படம் லேண்ட் அந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸே இல்லாத கதாபாத்திரங்கள்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடித்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தத்தி தழுவி பிரைம் டைம் சொல்லுவாங்க செவன் டு டென்னை வந்து பிரைம் டைம்னுவாங்க வாங்க டெலிவிஷனில் அதில் வந்து தலை காட்ட அமைச்சர் ஒரு அந்த கேரக்டர் பற்றிலாம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கு வந்து உடன் உடன்பாடே கிடையாது ஆனாலும் நம்ம ஒருத்தவங்க இருக்கிறான் இந்த உலகத்தை இப்படி ஒருத்தவங்க இருக்கிறான் அப்படின்றது முகத்தை மக்களுக்கு பதிவு வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் நடித்த சீரியல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதன் பிறகு வந்து கிரெடிட் அந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் படமான த டாக் சைட் ஆஃப் மூன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதுதான் அவருடைய கெரியரு ஸோ நம்ம அடுத்த படத்தில் என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் வித்தியாசமான படம் ஓகே ஸோ அடுத்ததாக எட்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லிங் டம் சாஃப்ட்லி டூ தௌசண்ட் டுவெல்ல வந்த இந்த திரைப்படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இது நியூனார் ஃபிலிம் ஜேனரில் வந்த படம் இது சிக்ஸ் பாயிண்ட் டூ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான கோகன் ஸ்ட்ரேட் அப்படின்ற நாவலுடைய திரைக்கதையாக்கம் தான் இந்த திரைப்படம் ரைட் இந்த திரைப்படம் வந்து பதினஞ்சு மில்லியன் செலவு பண்ணி முப்பத்தேழு மில்லியனை வந்து இந்த திரைப்படம் வந்து சம்பாரிச்சது இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு திருட்டு கேஸ்னு அந்த மூணு திருட்டு கேஸ் வந்து ஒரு பெரிய கை ஒரு பெரிய கேங்கில் வந்து கை வச்சுறானு திருடிடுறானுங்க அவனை சும்மா விடுவானில்ல மேட்ரி தேடிட்டு இருக்கானு இவங்க என்ன ஆனானுங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் இந்த படம் வந்து கில்லிங் தெம் சாஃப்ட்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் இன்னொரு படம் ஒன்று சொல்கிறேன் கில்லிங் மீ சாஃப்ட்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த படம் அந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது அது ஒரு மாதிரி படம் ஆனால் அதில் வந்து ஒரு செக்ஸ் காட்சி வந்து யாரையும் மறக்கவே முடியாது சும்மா ரெண்டு பேர் சந்திப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசாக பார்க்குறவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற அந்த செக்ஸின் இருக்கு பாருங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு வெறித்தனமான முரட்டுத்தனமான சட்டை கிட்ட கீழ்ச்சிக்கிற மாதிரியான ஒரு செக்ஸின் அது டோன்ட் மிஸ் இட் இந்த கிளிந்தம் சாப்பிட்லி அப்படின்னும்போதே உங்களுக்கு அந்த படத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வந்தது எப்படி சார் இவ்வளோ படம்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்காம நான் கிட கிடையாது வந்து நிறைய மாறிலாம் போயிருக்குது நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய இருந்துருந்து வச்சுக்காங்களேன் பட் சொல்கிற சில படங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த மாதிரி தான் கில்லிங் டம் சாஃப்ட்லி ஓகே இது ஓகே இது கில்லிங் மிஸ் சாஃப்ட்லி என்னால் மறக்கவே முடியாத படம் மிஸ் பண்ணாதீங்க என்ஜாய் பண்ணணும் ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பற்றி இப்போ இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தேன் போன வருஷம் நான் சைனாவுக்கு போயிட்டு வந்தேன் ஊகானுக்கெல்லாம் போகலை நான் போனது ஷாங்காய் போயிட்டு வந்தேன் ஆனால் நான் போயிட்டு வரேன் இல்லையா இப்போ பிராட்ஃபிட் போக முடியாது சைனாவுக்கு ஏன் சொல்லுங்கள் சைனாவுக்கு வந்து பிராட்ஃபிட் போகிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க ஏன் அந்த அளவுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன் இயர்ஸ் ஆஃப் திபேட் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திபேத்துக்கும் சைனாவுக்கும் இருக்கிற தகராறுகள் அப்புறம் நம்மளுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய தகராறுலாம் உங்களுக்கு தெரியும் இவர் இந்த படத்தில் நடித்தாருக்கா இன்றைக்கி சைனாவில் காலச்சும் வச்சுடும் அப்படின்ட்டாங்க இப்போ ஒரு அவங்க இமிகிரேஷனாக போனான்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க தலைவா நீ வரவானா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ப்ராட்ஃபிட் பற்றி என்னென்னா ப்ராடிட் வந்து கரத்த ஜூடோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டார் எதுக்கு பாக்ஸிங் எல்லாமே கற்றுக்கிட்டார் ஃப்ளைட் கிளப் படத்தில் நினச்சார் இல்லையா அந்த பேப்பர் கேரக்டரு அதுக்காக இவர் வந்து தலைவன் வந்து ஏன்னா அந்த படமே வந்து உங்களுக்கு ம சைக்கலாஜிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணும் சும்மா பேசுகிறப்ப குபுக்குனு ஊக்குல குத்தி ரத்தம் வருதான்னு பார்க்குற மாதிரியான படம் அது ஆக்சுவலி ஸோ அதுக்காக வந்து இவர் வந்து பாக்ஸிங்கு தேக்வந்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டார் இந்த பத்து டெடிக்கேடானே ஆர்டிஸ்ட் புரிஞ்சு அது முதல்ல ஸோ அடுத்ததாக ஏழாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எது பார்த்தீங்கன்னா மணிபால் டூ தௌசண்ட் லெவனில் வந்து திரைப்படத்துக்கு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாமினேட்டட் ஃபார் சிக்ஸ் ஆஸ்கார் விருதுக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து பரிந்துரைத்தாங்க இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பது மில்லியன் செலவு பண்ணி நூற்றி பத்து மில்லியன் வந்து இந்த திரைப்படம் வந்து சம்பாரிச்சது ஆக்சுவலி பிளாக்ஃபீடோட திரைப்பட வரிசையில் இந்த திரைப்படம் வந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படம் ஆக்சுவலி இந்த திரைப்படம் வந்து ட்ரூ ஈவென்ட்ஸ் பேஸில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய புத்தக வடிவத்தை தான் வந்து த திரைக்கதையாக்காமல் இந்த திரைப்படத்தை பண்ணாங்க ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நம்ம ஓஷனல் அவர் டைரக்டர் ஸ்டீவன் சோடர்பெர்க் தான் வந்து பண்ணார் லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்கிரிப்டில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணதுனால வந்து சோடர்பெர்க் வந்து வெளியே போயிட்டார் ஸோ அதன் பிறகு வந்து ஸ்டீவன் சோடர்பெர்க் வெளியேறியதுனால பென்னட் மில்லரை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சாங்கன்னு வச்சுக்காங்க இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்பால் டீமோடைய மேனேஜர் நம்ம ஆட்வீட் ஆனால் அவங்க வந்து தோற்று போயிடுறாங்க அதன் பிறகு அந்த அந்த டீமுக்கு வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்டை கொடுத்து இதில் நீங்கள் ஜெயிச்சா ஜெயிங்க ஜெயிக்காட்டா போங்கன்ற மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலையில் என்னென்ன நிறைவுகளை எடுத்து தன்னுடைய டீம் வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய சுவாரஸ்யமான பக்கம் ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிராட்ஃபிட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த வலிமை அதனுடைய கஷ்டம் எல்லாமே தெரியும் உதாரணத்துக்கு இப்போ நான்லாம் வந்து கம்பி ஃபீட் வேலை பார்த்துருக்குறேன் ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சுருக்கிறேன் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன் பிளாட்ஃபார்மில் பட்டு தூங்கியிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கேன் ஆனால் அந்த கஷ்டங்கள் படுறப்பெல்லாம் நம்மளை வந்து எதாவது தவறு செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து மனசு சொல்லும் ஆனால் நிம்மதியை தூக்கம் வரணும்னா இந்த மாதிரி வேலைகள் செய்தாவது பரவாயில்ல நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வேலைகளை நம்ம எடுக்கலன்னு வச்சுக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ராட்ஃபீட்டுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து நடிப்புத்துறைக்கு வரும்பொழுது சின்ன சின்ன வேலைகள்லாம் நிறையவே செஞ்சுருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு அழகிய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் வந்து டயரை வந்து மேலே தூக்கி வச்சு நிற்கும் மாடல் மாதிரி அப்புறம் வந்து மிக்கி மவுசு வேஷம் போட்டு போவோம் சிக்கன் மாதிரி போகிறது கல்யாணத்துலாம் வாசல் பொம்மலாம் நினைப்பாங்க அந்த கடைங்க வாசலாக நிற்பாங்களே அந்த மாதிரி வேலைகள்லாம் பிராட்ஃபிட் பண்ணியிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது இந்த கவர்ச்சியாக வந்து பாரில் ஆடுவாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்கலாம் இவங்கள வந்து சரியாக இட்டுன்னு போய் சேர்த்து சரியாகிட்டு வந்து விடுறது அதாவது ஹோட்டலில் எடுத்துகிட்டு போய் விட்றது அதுக்கப்புறம் திரும்ப வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்து விடுறது திரும்ப எடுத்து போயிட்டு நைட்டு ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏன்னால் நான் நைட்டு வந்து நல்லா அழகாடுறான்னு அவனை வந்து ட்ரை பண்ணுவாங்க அழகாடுற போனால் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அது போச்சுன்னா நாங்கள் எதாவது ஒரு பிரச்சனைனா பெரிய பஞ்சாயத்து நாளைக்கு ஷோ பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த வந்து பிராட்ஃபிட் வந்து வேலை பார்த்துருக்காரு இது மட்டும் கிடையாது இப்போ வந்து வேற ஹவுஸில் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து வைக்கிறது கேஸ் சிலிண்டர் போய் வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை நிறைய வேலைகளை வந்து அவர் பார்த்துருக்கிறாரு ஏன்னா இந்த படத்தில் மணிப்பாலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டீமுக்காக வந்து அவர் ஜெயிக்கிற மேனேஜர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பணம் கொடுத்து பெரிய லெவலில் கூட்ட கூட அவர் போக மாட்டார் அந்த கேரக்டர் அப்படி ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி நேர்மையான விஷயங்களை வந்து படத்தில் இருக்கிற கேரக்டர் அது அந்த மாதிரி நேர்மையாக வந்து ப்ராஃபிட் வந்து ரியல் வாழ்க்கையில் அவர் இருந்திருக்காருக்காக தான் இதுபோல் விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்ததாக ஆறாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆஸ்ட்ரா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபுல் இது ஆக்சுவலி டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நாமினேட் ஃபார் ஒன் ஆஸ்கார் அதே நேரத்தில் இந்த படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தது பெரிய அளவில் வந்து பேசப்படாட்டாலும் அதாவது கையை கறிக்காத சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா நூறு மில்லியனுக்குள்ளே செலவு பண்ணாங்க ஆனால் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் தான் இது கலெக்ட் பண்ணிச்சு ஓகே திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அவர் வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் யூஎஸ் நாசாவில் அந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்காரு அவங்க அப்பா வந்து அவரும் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்க நெப்டியூனுக்கு அங்கே போனவங்க போனவங்க தான் என்ன தகவலே வரலை அதன் பிறகு வந்து நம்ம அதாவது நம்ம பூமியை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை சார் சரி பண்ணி பண்ணியாகணும் பொழுது நம்ம தலைவர் பிராட்ஃபிட் அனுப்புறாங்க அனுப்புகிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உங்கள் அப்பவும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம்டா அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அங்கே போய் அதை வந்து தேடுறதுக்கான முயற்சிகளும் பண்ணலாம் அப்படி இப்போ போனால் இந்த வேலை முடிஞ்சிடும் இது வந்து மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாகும் இந்த நிலைப்பாடுகளில் அவர் என்ன நிலைப்பாடு இருக்கிறார் அப்படின்றத திரைப்படத்துடைய கதை வச்சுக்காங்களா அப்படியே பிராட்வீட்டுடைய கொஞ்சம் கதைகளை பார்ப்போம் ஆக்சுவலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தெல்மான் லூயிஸ் அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தினுடைய ஆடிஷனில் தான் வந்து ஜார்ஜ் குலூனியும் இவங்களும் ஒன்றா போய் ஜார்ஜ் குலூனியும் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க அவர் வந்து ரொம்ப ஒருத்தம் ஜார்ஜ் குளூனிக்கு என்னன்னா என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு ப்ராட்வீட்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை வந்து நான் பார்க்கவே இல்லையா ஓஷன் லெவன் டுவெல் சீரீஸில் தான் வந்து சொல்லியிருக்காரு அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை என்ன அனுப்பிச்சிட்டானுங்க ஒன்றை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்கிறதுனால நான் அந்த படத்தை இன்னொருலையும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு அந்த படத்தில் தான் பிராட்வீட்டுக்கு வந்து கவனம் ஏற்கப்பட்ட ஒரு துணை கதாபாத்திரத்தை அவர் நடிக்கிறார் ரைட் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு படம் இந்த படத்தில் வந்து ப்ராட் அடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் பேர் போயிடுச்சு அப்போ வந்து ஏன் வந்து அவர் வந்து அதை வந்து வேணாம் அப்படின்னா இந்த பொண்ணுங்களை போட்டு கொலைப்படுறது சைக்கோத்தனமான தொண்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தலைவரை ஏற்கனவே நீங்கள் வந்து அப்படியே ஒரு லெவலில் போயிட்டு இருக்கீங்க இதில் போய் ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ப பொம்பளைங்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு வந்துடும் அது தயவுசெய்து இந்த வேலையை செய்யாதீங்கன்னு உங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாரும் இவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் சொன்னதுனால அந்த படத்தில் ஒரு நடிக்கலை ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 பேரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இப்படி தான் இந்த மாதிரி உருவாகினாலும் ஒரு பொண்ணு வந்து ப்ராட்விட் ஊட்ல வீட்டில் வந்து உக்காந்துச்சு தெரியுமா அந்த கதை என்னென்னு நம்ம அடுத்த பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் ஸ்மித் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டி ரேட்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆக்ஷன் ரசிகர்கள் தவறவிடக்கூடாத படம் அப்படின்ட்டு நான் இந்த படத்தை வந்து சொல்லுவேன் காரணம் என்னென்னா நூற்றி பத்து மில்லியன் செலவு பண்ணி மொத்தம் நானூற்றி எண்பத்தேழு மில்லியன் வந்து இது வந்து பண்ணிச்சு பட் இதுக்கு வந்து மிக்சர்ட் ரிவ்யூ அந்த படத்துக்கு வந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த திரைப்படத்தை இயக்குனர் டங் லெமன் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து பான் ஐடென்டிட்டி படங்களை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் எடுத்தார் ஆக்சுவலி பான் ஐடென்டிட்டி ஸோ அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு ஒரு ஆக்ஷன் சித்திரம் பண்ணுற ஒரு டைரக்டர்னு வச்சுக்காங்களா இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பட் ரெண்டு பேருமே வந்து ஹிட்மேன்ஸ் மேன்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட் வேறு வேற கம்பெனிஸ் வந்து இவங்களை ஹயர் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ உதாரணத்தை வந்து ஒருத்தவன் வந்து ஒருத்தனை வந்து சாவடிக்கணும்னு புருஷங்காரன் சொல்கிறாங்கன்னா அவனை காப்பாற்றுற பொறுப்பு வந்து பொண்டாட்டிக்கு இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஹிட்மேன்றது யாருக்குமே தெரியாது ஸோ இதுதான் அந்த கதை ஆக்சுவலி ஜேம்ஸ் கேமரனுடைய ட்ரூலைஸ் கதை தான் வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மிடில் கிளாஸு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிஏ ஏஜென்ட்டாக இருப்பார் ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஏஜென்ட்டாக மாறணும் அதனுடைய லீடாக இந்த கதையை நீங்கள் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களா இந்த படத்தில் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கல் கிட்மேன் வந்து நடிக்கிறதா இருந்தாங்க ஓகே இவர் வந்து ஏற்கனவே வந்து நிக்கோல் கிட்மனுக்கும் பிராட் பீட்டுக்கும் சிக்கல கட்சிக்கு போயிருக்கும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதுனால திரும்பவும் போய் இது மாதிரி வந்து உட்காந்தோம்னா இவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி எங்கேயாவது போட்டு ஏதாவது பண்ணுவானுங்கட்டு இவர் வந்து அதில் நடிக்கிறதுக்கு ஒரு பெருசாக விருப்பம் இல்லை பட் அஞ்சலா ஜோலி இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதுமே ஒன்றுமே கேட்காம சார் எங்கே சைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது வேற அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு சொன்னீங்களா அது என்ன சார் கரெக்ட் ஒரு அழகான பையன் நடிக்கிறான் ஒரு ஹீரோ அவனுக்கான பெண் ரசிகள் அதெல்லாம் நிறைய இருக்குது தானே செய்யும் ரத்தத்தில் கை ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறது மெசேஜ் பண்ணுறது பெருசாக போஸ்டர் ஓட்டி வைக்கிறது ஷார்கன் போஸ்டர் கமல் போட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே ரஜினி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி அட்டானா ரெனால்டோ அப்படின்னு ஒரு பத்தொம்போது வயசு பொண்ணு அதுக்கு வந்து பயங்கர கிரேஸு யார் மேலேன்னா நம்ம பிராட்வீட் மேலேன்னு வச்சுட்டாங்களேன் ஸோ எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகை அப்படின்னா அவர் ஊட்டு உள்ளார தெரியாதனமோ உள்ளார பூந்து ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்யூம்ஸ்லாம் வேறு போட்டுக்கிட்டு அவர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பத்து மணி நேரம் அந்த வீட்டில் வந்துருக்குது அப்போ அலாரம் ஆடிக்கலையா அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட அப்படின்னு சுத்தம்னால தெரியல கொடுக்கு அலாரம் அப்புறம் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் எட்டு மாதிரி நிறுத்துறாங்க இவரு ஆனார் என் வீட்டில் பத்து மணி நேரம் வந்துருக்குது பத்தொம்பது வயசு பொண்ணு சாதாரணமாக எனக்கு கதை கட்டி விட்டுருவானுங்க இந்த மாதிரிலாம் தான் எனக்கு கதை கட்டி விட்ருவாங்க இவர் ஆனார் நான் என்ன பண்ணுறது இவரு ஆனார் இவர் கேட்கறாரு நீதிபதி கூப்பிட்றாரு அத்தனா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக ஆமாம் ஒரு ஆனார் எனக்கு அவர் மேலே பயங்கர கிரேசி ஒரு ஆனார் அதுக்கு தனியாக ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக பாத்ரூம் போக வேண்டியதாமல் எதுக்குமா அவர் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்கறாரு நீதிபதி இல்லை ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியா நீதிபதி வந்து தீர்ப்பாசிக்கிறார் தோவாரமாக அத்தானா ஒரு பிராட்ஃபிட்டோட வீட்டில் போய் அவர் ஜட்டியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ ரொம்ப தப்பான கதை இது அப்புறம் ஏதாவது சரும பிரச்சனை அப்படிலாம் வந்து பிராட்ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட கோடிகள் போட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க சரியாக தொண்ணூறு மீட்ரு அதாவது நூறு யாரும் நினைக்கிறேன் தொண்ணூற்றோரு மீட்ரு சம்திங் நீ வந்து அந்த ஆள் பக்கம் மூச்சு காற்று வீசிச்சுன்னு வச்சுக்கோங்க சிவியர்லி ஃபனிஷ் ஃபார் யூ அப்படின்ற அவர் ஸோ ஓகே ரியரானார் அப்படின்னு சொல்றது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது என்னென்னா இவர் வந்து மொத ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுத்த மேட்ரு அது என்னன்னு நம்ம அடுத்த படத்தில் சொல்லுவோம் இப்போதிக்கி இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ அடுத்ததாக நான்காம் இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைடு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வெளியான திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஆக்சுவலி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஜெமக்ஸ் ஓகே உங்களுக்கு தெரியும் காஷ் ஹேவே படத்தினுடைய டேரெக்டர் அவர் இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு மில்லியன் ஆனால் பத் நூற்றி பத்தொம்பது தான் இந்த படம் வந்து சம்பாரிச்சிச்சு படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நடக்கிற கதை பிராஃபிட் வந்து கனடியன் இன்டெலிஜென்ஸ் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்து அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு டெட்லி மிஷன் வந்து பண்ணுவாங்க இதில் என்ன மேட்ருனா அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மிஷனுக்கு அப்புறம் வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு காதல் வந்துடும் அழிச்சிட்டு வந்துடும் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க ஆனால் கவர்மெண்ட் அதாவது வேற வேறு நாட்டை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து ஒரு வேலை ஸ்பையாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியே கதை ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஊசலாடக்கூடிய பிராட்ஃபிட் இறுதி என்ன அப்படின்றது தான் முடிவு என்னன்றது இங்கே படம் பாருங்கள் பட் இந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் அதுதான் இந்த திரைப்படம் ஸோ அதனால இந்த திரைப்படத்தை வந்து நம்ம நாலாவது இடத்துக்கு கட்டினுறோம் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம பீப்புள்ஸ் பத்திரிக்கையிலேருந்து எல்லா பற்றி போகிற சொல்லி எவ்வளோ எல்லா பத்திரிகையுமே வந்து பிராட்ஃபிட் வந்து ஒரு ஆனரகன் அப்படின்ட்டு அட்டைப்படத்தில் போடுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாங்களே அதனால் அவர் வந்து பெண்கள் வந்து நிறைய பழக்கம் உண்டு நிறைய பேர் டேட்டிங் பட் ரெண்டாயிரத்துல ஒரு செக்கோ சார் ஜெனிஃபர் ஆனஸ்டன் அவங்க நடிகையை வந்து அவர் வந்து திருமணம் செய்கிறாரு மார்லியன் மீ படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்கல்லையே அவங்க தான் ஜெனிஃபர் ஆனஸ்டன் அவங்க வந்து இந்த இவர் கூட வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ போய்ட்டுருக்கு லைஃப் போயிட்டுருக்கு பட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏஞ்சில் நடிக்கிறாங்கன்னு மாதிரி இவரே போயின்னு நான் வரேன் சார் அப்படின்னார் பற்றியா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் ஸ்மித் அதில் இருந்தால் ஏஞ்சலா ஜோலிக்கு உங்களுக்கு வந்து பழக்கம் வருது இது தெரி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபைல் பண்ணாங்க இது இன்னும் கன்ஃபார்ம் ஆனப்பறம் இன்னும் வந்து தீவிரமாக வந்து விவாகரத்தை பெற்று அவங்க பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு இவர் வந்து ஏஞ்சலா ஜோலியை வந்து திருமணம் செய்கிறாரு இது எப்படின்னா பிராஞ்சலினா அப்படின்னே வந்து ஊடகங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு பேரே கொடுத்துச்சு ஏன்னா இவங்களை பற்றின செய்திகள் அவங்க கர்ப்பாக இருக்காங்க இவங்க இங்கே பிள்ளை பக்கம் போகிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க எதோ உள்ளார போகிறாங்க ஏதோ ரத்தைய இருக்காங்க தோ பொல் போகிறத இந்த மாதிரி செய்திகளாக வெளியேற்றதுனால ஊடகங்கள் வந்து பிராஞ்சலினான்னு இதுக்கு வந்து ஒரு கவர் ஸ்டோரிக்கு வந்து பேரே கொடுத்துன்னா பார்த்துக்காங்களேன் அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து ஏஞ்சலாஞ்சோலி மூலமாக முதல்ல வந்து ஒரு மகள் இரண்டாவது வந்து பிரின்ஸு அது மட்டும் அல்லாது மூன்று குழந்தைங்களை வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிட்டாங்க இதுதான் வந்து இவங்களோட பர்சனல் பக்கங்கள் ஓகேவா ஸோ இந்த அலைட் படத்தை வந்து இதுவரை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த படத்துக்கு இந்த படம் மாதிரி ஒரு விமர்சனத்தை வேறு எந்த திரைப்படமும் சந்தித்து இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் மிகப்பெரிய அதுவும் ஜெர்மனி சைடில் வந்து இந்த படம் வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா எங்களை நோண்டிகிட்டே இருப்பீங்க இதே ஜெர்மன் சைடில் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கூட எங்களை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப ஏன்டா பேசி எங்களை வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க இந்த திரைப்படம் வந்து எண்பது மில்லியன் செலவு பண்ணி இரநூத்தி பதினோரு மில்லியன்கள் வந்து இந்த திரைப்படம் சம்பாதித்தாலும் கூட இந்த படம் பேசிய விஷயம் பிரச்சனைக்கு உண்டாக்கப்பட்டது இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்ற பெல்டன் ஒய் கூப்பர் அப்படின்ற அமெரிக்க ராணுவ வீரருடைய அனுபவத்தில் எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய திரைக்கதையாக்கம்தான் இந்த திரைப்படம் ஒன்று என்னன்னா இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் குட்டான ஒரு வார் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பாராட்டலைப்பட்டாலும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது ஜெர்மன்ஸை வந்து ஜெர்மன்ஸ் மேலே எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கோவம் இருந்ததுனால் நீங்கள் அளவுக்கு அதாவது அவங்க தப்பு பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஹிட்லர் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணார் ஆனால் இந்த திரை இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் பெல்ட் நோய் கூப்பர் வந்து கற்பனையில் எழுதின விஷயத்தை வந்து இதுதான் படம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிரூபிச்சுனா என்ன ஏன் பண்ணுறது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் இல்லையா அது இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றப்பட்ட படம் இந்த படம் அதாவது ஒரு டேங்க்கு ஜெர்மனுக்கு எதிராக வந்து அது வந்து டிராவல் பண்ணிட்டு வர்றப்போ வர விஷயம் தான் இந்த படம் இது வந்து முழுக்க முழுக்க ட்ராங்க்ல ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த படம் பார்க்காதவங்க இந்த படத்தை வந்து பார்த்துருங்க ஸோ பிரபலங்களா அப்படின்னாலே அது வந்து ப்ராபலங்கள் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிராஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஊடகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அதாவது கர்ப்பமாக இருந்தால் நின்னா உட்கார்ந்தாலும் போட்டு அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு தம்பதியர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் வந்து பிரபலமாக இருக்கவே மாட்டாங்க அது வந்து ஜூ ஆஞ்சலினா ஜூலியன் பிராட்ஃபிட் தான் ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை அதுக்கே வந்து சுற்று சுற்று சுத்தனாங்க அந்த குழந்தை ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை வந்து ஆஞ்சிலோட வந்து தொப்ப உயிரை காமிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜூலையில் வந்து என்னென்னா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மருத்துவமனை அதில் வந்து ஜூலி வந்து ட்வின்ஸ் வந்து அதாவது ஆஞ்சலினா ஜூலி அண்ட் பிராட்ஃபிட்டுக்கு வந்து ட்வின்ஸ் வந்து பிறக்குது ஒரு ஆம்பளை குழந்தை ஒரு பொம்பளை குழந்தை இந்த ரெண்டு குழந்தையுடைய ஃபோட்டோவையும் வாங்குறதுக்கு வந்து பீப்புள்ஸ் பத்திரிக்கையும் ஹாலோ பத்திரிக்கையும் வந்து ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு மில்லியன் கொடுத்து வாங்குறாங்க இது அந்த ஃபோட்டோவை பதினாலு மில்லியன் கொடுத்து அந்த ஃபோட்டோவை அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய ஃபோட்டோவையும் வாங்குறாங்க ஸோ இந்த வாங்க இந்த படம் கொடுத்து வாங்கும்போது அது கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோ வந்து பணம் வந்து பதினாலு மில்லியன் வந்து ஜூலி பிராட்ஃபிட்டோடைய ஃபவுண்டேஷனுக்கு அந்த பணம் வந்து போகுது ஏன்னா ஜூலியும் பிராட்விட்டும் சேர்ந்து நிறைய நற்காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க நிறைய தூதுவர்களாக அதாவது நல்லெண்ணெய் தூதுவர்களாக நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த ஜோ அந்த ஜோடி இப்போ வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சாங்க ஸோ இந்த பணத்தெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அசோசியேஷனுக்கும் அந்த ஃபவுண்டேஷனுக்கும் வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்திலே ஒரு ஒரு பிரபலத்தினுடைய குழந்தை வந்து ஃபோட்டோ வந்து பதினாலு மில்லியனுக்கு விளைவுகிறதும் இதுவே வந்து முதல் முறை அப்படின்றாங்க ரைட் ஸோ இந்த தகவல் இந்த படத்துக்கு போதுமானது நம்ம இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அடுத்த படத்துக்கு போகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் ஸோ அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து ஸ்பை கேம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படத்துக்கு வந்து பாயிண்ட் ஒன் வந்து ஐஎம்டி ரேட்டிங் உண்மையிலே நண்பர்களே இப்படி ஒரு படத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க எது இப்படி ஒரு படத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கவே மாட்டீங்க இதுக்கு முன்னாடி நான் பா பார்த்த படங்கள்லாம் பார்த்துருங்க பார்த்துங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த படத்தை இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவங்க உடனே நீங்கள் பார்க்கணும் பார்க்காதவங்களாம் பார்க்கணும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு பரபரப்பு நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு படம் இது இந்த திரைப்படத்துக்கு வந்து இயக்குனர் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்காட் ரெட்லி ஸ்காட்டோடைய பிரதரு இந்த படத்தில் வந்து ஃபோ ராபர்ட் ரெட்ஃபோட்டும் பிராட்ஃபிட்டும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மில்லியன் செலவு பண்ணி நூற்றி நாற்பத்தி மூணு மில்லியன் வந்து அவங்க வந்து எடுத்தாங்க படம் வந்து ரொம்ப அற்புதமான கதை மிஸ் பண்ணாதீங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆப்ரேஷன் அதாவது சிஏ ஏஜென்ட் ஒரு பாஸு ஒரு கூ கூட கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறமையான ஒரு ஏஜென்ட் இவங்க வந்து ஈராக்கோ எங்கே விஷயம் நடந்தாலும் அங்கே நம்ம பாஸ் போடுவார் தன்னுடைய ஆளை வந்து அங்கே அனுப்பிச்சுடுவார் பையன் வந்து போனோன்னா கில்லி வெட்டிட்டு வந்தோம்னா கட்டிட்டு வர ஆள் தகவல்கள்லேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் டீட்டெயிலாக அனுப்புகிற ஆள் அப்பேற்பட்ட ஆளை வந்து கடைசியில் அதாவது திடீர்னு பார்த்தா அவன் நடுவில் ஆளை காணாமல் போனான் அப்புறம் திடீர்னு அவனை பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரியோடைய சிறையில் அவன் மாட்டிக்கிட்டான் இதை எதிரியோட சிறையில் அவன் மாட்டிக்கிட்டான் பாஸுக்கு அந்த செய்தி வருது அன்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு ஆனால் அரசாங்கம் தான் வந்து தான் வேலை முடிஞ்சுமே கை கழுவி விட்டுரும்ல அந்த மாதிரி அவன் எதிர்கிட்ட மாட்டிட்டான் அவன் நினச்சான்னா போய் அட்டாக் பண்ணி அவனை காப்பாற்றிட்டு வரலாம் ஆனால் வந்து வேலை முடிஞ்சு போச்சு அவன் மாட்டிட்டான் இதுக்காக நம்ம போய் உழைப்பை ரிஸ்க் எடுத்து போய் மாட்டி ஏதாவது பிரச்சனையாச்சின்னா உலகளாவில நம்ம பதில் சொல்லணுடா அவன் அப்படியே விட்டுருண்டா கை கழுவி விட்டுறாண்டா எதில் புதுப்பட்ட படத்தில் வந்து மா அது தொங்கிடுச்சு அவ்வளோதான் அது முச்சிச்சு எல்லாம் முறுக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவனை வந்து பிராட்ஃபிட்டை விட்டுருவாங்க ராவர் ரோடு வந்து இவன் இவ்வளோலாம் நம்ம நாட்டுக்காக சேர்வ் பண்ணியிருக்காங்க அவன் நம்மளுடைய இப்படியான ஒரு ஏஜென்ட் நம்ம வந்து இழக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த லாஸ்ட் நாள் அந்த கடைசி நாளில் அவருடைய சாமர்த்தியத்தால் அவன் எப்படி காப்பாற்றப்பட்டான்றதான் திரைப்படம் கதை படத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படிப்பட்ட படம் இது ஸோ ஃபண்டாஸ்டிக் மூவி டோன்ட் மிஸ் ஓகே குட் அப்படியே பிராட்ஃபிட்டோடைய சுவாரஸ்யங்களை பார்த்துருவோம் ஆக்சுவலி நிக்கோலஸ் கேஜ் வந்து படங்களுக்காக வந்து ரெண்டு பல்லை வந்து அவர் எடுத்தார் அது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க அந்த மாதிரி தான் பிராட்ஃபிட் அவரும் டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் தான் நம்ம டேவிட் ஃபின்ச்சருடைய ஃபைட் கிளப் படத்தில் வந்து அவர் பொழுது பல்லு வந்து ஒரு ஃப்ரண்ட் பல்லு வந்து எடுத்தார் ஆக்சுவலி ஏன்னா அது வந்து காட்சி தூரமாக வரணுன்றதுக்காக எடுத்தார் அதுக்கப்புறம் அதை ஓட்ட வச்சாங்கன்னு வச்சுக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி அதை நான் அவங்க கிட்டே தெரிவிச்சுக்கிறேன் ஒன்று ஸோ அடுத்ததாக வந்து அவர் எவ்வளோ டெடிகேஷன் அப்படின்றது வந்து டுவல் மங்கேஸ் படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக ஒரு மனநல மருத்துவமனையில் ஒரு இருபத்தி மணி நேரம் நைட்டு ப படுத்து காலை ஃபுல்லாக இருந்துட்டு வந்தார் ஏன்னா இந்த மனநல மருத்துவத்தில் அவங்க எப்படிலாம் இருக்காங்க எப்படிலாம் எதிர்பாராதமாக அவங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்க இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே வந்து அவர் வந்து தங்கியிருந்தார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸோ இந்த தகவல்கள் இது போதும் அடுத்தது முதல் படத்துக்கு போவோம் இந்த படம் பார்க்காதவங்க நான் கண்டிப்பாக சொந்த படத்தை பார்த்து முடிச்சிருங்க ஸோ அடுத்ததாக முதலிடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் ரெண்டாயிரத்தி நாலில் வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் டூ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பில்ஃப்காங் பேட்டர்சன் இந்த திரைப்படம் வந்து சம்பாதித்த தொகை அப்படின்னு நானூற்றி தொண்ணூத்தேழு மில்லியன் சென்னையிலே இந்த படம் வந்து ரொம்ப பரபரப்பாக பெரிய அளவில் ஓடின ஒரு திரைப்படம்னு வச்சுக்காங்களேன் ட்ராய் ரைட் அதனால தான் இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து முதல் எடுத்து கேட்டு வந்து வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த ப பிராட்ஃபிட்டோட படம் நான் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பை கேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டில் வச்சிருக்கணும் எனக்கு அந்தளவுக்கு அந்த படம் பிடிக்கும் பட் ட்ராய் வந்து ஒரு பிக் மூவி ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஃபில்மு இது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸு ட்ராய் இந்த ரெண்டு நகரங்கள் ஓகே கிரீஸில் வந்து நம்ம அச்சலிஸ் அப்படின்ற ஒரு பெரிய வீரன் இருக்கான் நம்ம கர்ணன் மாதிரியான ஒரு ஆள்னு வச்சுக்காங்க இதுவே வந்து ஒரு ராமாயண மகாவரதமான ஒரு எப்பிக் கதை இது ஆக்சுவலி அச்சலீஸ் வந்து மிகப்பெரிய வீரன் அவனை வந்து அச்சுக்கவே முடியாது அவன் வீரன் வந்து அப்பேற்பட்ட விஷயம் ஆனால் அவன் நல்லவன் ஆனால் வந்து கெட்டவன் பக்கம் இருக்கிறாங்க எது அவன் நல்லவன் ஆனால் அவன் கெட்டவன் பக்கம் இருக்கிறான் இந்த பக்கம் ட்ராயில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்பா இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதில் என்ன பிரச்சனைனா கிரீஸில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே வந்து தம்பிக்காரன் வந்து ஆசை வச்சிருவான் அங்கே வந்து ஒரு விழாவுக்காக போவாங்க அங்கே இருக்கிற பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுவாங்க இவன் அது கூட வந்துடும் இவன் கூட முற்றுவானலாம் அவனுங்க ரெண்டே விஷயந்தாங்க இந்த உலகத்தில் சண்டை ஒன்று மண் இன்னொன்று பொண்ணு இதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற குற்றங்களுக்கு அடிப்படை இது தான் அவனுங்க படத்தை எட்டிட்டு வரானுங்க தம்பிக்காரன் பொண்டாட்டிக்காக த தம்பிக்காரன் ஓடி வந்து தான் கூட ஓடி வந்த பொண்ணுக்காக சண்டை போடுறான் அண்ணங்காரன் வந்து என்னென்னா இந்த மண்ணும் ஐயோ அண்ணங்காரன் சண்டைலாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் பொண்டாட்டிலாம் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டான் அவன் போருக்கு போகிறதெல்லாம் கொடுமையாக இருக்கும் ஆக்சுவலி இந்த அச்சலிஸ் வந்து என்னென்னா அந்த பக்கம் இருப்பான் இது வந்து மிக பிரபலமான கதை இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம பிராட்ஃபிட்டோடைய கதையை பார்த்து அப்படியே போவோம் முடிப்போம் அந்த எபிசோடை பிராட்ஃபிட் வந்து நல்ல இன்னும் தூதுவராக இருந்தார் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய செலவுகள் எல்லாம் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கடல் நம்பிக்கைலாம் கிடையாது இருக்குது நாத்திகவாதி இந்த உலகத்தில் நான் வந்திருக்கேன் இந்த வாழ்க்கை நான் சிறப்பாக வந்துட்டு போகணும் எனக்கு வந்து மறு மறு பிறப்பு அந்த மாதிரி நம்பிக்கைலாம் கிடையாது கடவுள் நம்பிக்கையும் கிடையாது நான் கிறிஸ்டியானிட்டியில் இருந்தாலும் கூட எனக்கு வந்து பெரிய நம்பிக்கைகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவர் அவர் அதே நேரத்தில் ஜெனிஃபர் ஆனஸ்டன் வந்து இவர் வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லுது எதிரும் புதுமாக இருந்தாங்க அதாவது சகிக்க முடியாத வாழ்க்கையை தான் நாலு வருஷம் வாழ்ந்தாங்க அப்படிலாம் வந்து இவனுக்கு கதை கட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையில் அப்போ அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே பதில் சொன்னாங்க என் வாழ்க்கையில் அந்த கணங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தான் அவரும் என்னை வந்து அவர் எந்த வகையிலும் துந்த தொந்தரவும் படுத்தலை இன்பப்படுத்தல அதே மாதிரி அவரும் என்ன சொன்னார்னா அது மாதிரி ஜெனிஃபர் ஆனஸ்டனோட அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அது ரொம்ப இனிமையான காலங்கள் அது நாங்கள் யாரும் வந்து ரொம்ப கடிஞ்சிக்கலாம் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழலை அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்து பேட்டி கொடுத்தாங்க ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது நம்ம ஜெனிஃபர் ஆனிஸ்டன் ஒய்ஃப் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு முத முதல்ல வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறாரு பொண்டாட்டி புது பொண்டாட்டி உலகத்தில் எவனுமே கொடுக்காத ரிங்கை வாங்கி கொடுக்குன்னு ஒரு கொடுக்குறாரு என்னாச்சு கொடுத்துட்றாங்க அடுத்தது இது வந்து ஃபேமஸ் இல்லையா பிராட்பிட் ஒய்ஃபை இந்த மாதிரி ரிங்கு தாங்க போட்டிருக்கானுங்கன்ட்டு சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணாங்க அதே மாடல் எல்லாருக்கும் ரிங்கு வந்து விற்கிறானுங்க தெரிஞ்சு போகுது உடனே அவங்க மேலே வந்து கேஸ் போட்டுருக்காரு பிராட்ஃபிட் இது ஒரு விஷயம் ரெண்டாவது டொரேட்டா கம்பெனியில் வந்து ஆடில் வந்து நம்ம பிராட்ஃபிட் நடிக்கிறாரு அது மலேசியாவில் ஓடுது திடீர்னு பார்த்தா அது பேன் பண்ணுறாங்க ஐ மீன் என்ன தடை பண்ணுறாங்கன்னா அதை போடாமல் எடுத்துகிறாங்க என்னையா கதை அப்படின்னு விசாரிச்சா இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆண்கள்லாம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் இந்த ஆரை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னா யோசிச்சி அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இல்லை ஓஷன் லெவன் டுவெல் தேர்ட்டின் இந்த படம்லாம் தான் நம்ம ஃப்ரண்ட்ல நம்ம நிறைய அந்த படத்தை பற்றி பேசணுன்றதுனால இந்த படம்லாம் இருக்கோம் அது எவ்வளோ பார்த்தாலும் தின்னிட்டே இருப்பாங்க அந்த ஆள் அந்த படமே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம் பிராட்விட்டும் ஜார்ஜ் குளூனி இப்போ வரேன் பாருங்க நம்ம பிராட்ஃபிட்டும் ஜார்ஜ் குளூனியும் ரொம்ப நெருக்கம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் ஏண்டா வந்து நான் வந்து ஏஞ்சலா ஜூலியை கல்யாணம் பண்ணேன்னா அப்படின்னு பிராஃபிட் சொல்றாரு என்னன்னா நான் ஏஞ்சலா ஜூலியை கல்யாணம் பண்ணது காரணமே இந்த ஜார்ஜ் குலினி தான் ஏன்னா ஜார்ஜ் குலினி வந்து என்ன வந்தால் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னா நான் ஏன் ஏஞ்சலா ஜூலியை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்றாங்க என்ன ஏன் கதையோ ஒரு மாதிரி போதும்னா ரெண்டு ஆமா ரெண்டு பேருமே திக் அது இல்லாத இவங்க ஓரண செயற்கையாளர்கெல்லாம் நிறைய ஃபண்டு ஃபவுண்டு பவுண்டேஷன்ஸ்க்குலாம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாருன்னா பிராட்ஃபிட் மற்றவங்களுக்கு இம்சம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் அமுச்சிட்டனா தப்பு எப்படி அது தப்பாகும் மற்றவங்களுக்கு இம்சம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நீங்கள் அமுச்சிங்க அது எப்படி தப்பாகும் அது ஒரு சாரமான இருக்கட்டும் இரு சாரமான இருக்கட்டும் என்ன கரும பண்ணால் வந்துட்டு போட்டுமே அப்படின்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்போ அப்போ அது அந்த அந்தனால தான் நான் வந்து ஆஞ்சிலா ஜோலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பார்த்துக்காங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே ஸோ கல்யாணத்தை வந்து ஃபஸ்ட்டு பிராட்ஃபிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் ஆஞ்சி பெரு குளூனி வந்து ரெண்டாக அடுத்து ஒரு சில மாதங்க அப்புறம் அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு ஸோ இதுதான் உண்மை ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ நிச்சயமாக இதுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து ஒரு மாதம் நன்றி ஆனால் டைம் வந்து நானும் எவ்வளோ கம்மி பண்ணணும்னு பார்க்கற முடியல நிறைய பேர் கம்மி பண்ண வேணான்றீங்க பட் ஒரு திரைப்படம் ஒரு நடிகரை பற்றி ஆவணம் ஆவணப்படுத்துகிறோம் அப்படின்னும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா அதில் வந்து இன்புட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் பின்னுறதுங்களை தெரியப்படுத்தும் தெரியப்படுத்தும்பொழுது தான் நான் ஏதாவது ஒரு தவறுகளாக இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை விட்டாலும் கூட அதை நான் உங்கள் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அவ்வளோ தான் ஏன்னா எல்லாத்தையும் இதில் சேர்த்து முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து முப்பது நிமிஷத்தில் எப்படி எல்லாம் சேர்த்து முடியும் அதோட படங்களோட கதைகளோடு சேர்க்க முடியாது இல்லையா ஸோ அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கு வருமானம் ஓகே எனிவே மீண்டும் வேறொரு டாப்டிக் சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அதை நன்றி குறிவிட உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்